ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு InStyle ஹோம்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு பங்களா ஹவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம் அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கிரவுண்ட் ஃபோர் பிளான் இந்த பிளான் வந்து நார்த் ஃபேஸிங் பிளாட்டுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இது இந்த பிளாட் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை பில்டிங்குடைய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீளத்தில் வந்து சிக்ஸ்டி ஃபீட் அகலத்தில் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஃபீட் எடுத்திருக்கோம் இந்த சிக்ஸ்டி ஃபீட் ஃபிஃப்டி ஃபோர் ஃபீட்டுக்கான வாஸ்து பலன்கள் பார்த்தீங்கன்னா அறுபது அடிக்கு வந்து பொருள் விருத்தி அப்படின்னு சொல்றாங்க ஃபிஃப்டி ஃபோர் ஃபீட்டுக்கு வந்து ராஜா வால்வுன்னு சொல்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆஸ் பெர் வாஸ்து தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம் வாங்க பில்டிங் பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் இங்கே தான் காம்பவுண்ட் வால் இருக்கும் மெயின் கேட்டு இங்கே தான் நாங்கள் ஸோ இந்த கேட் வழியே உள்ள என்ட்ரோ ஆயிட்டு ஆயாச்சுன்னா இது கார் பார்க்கிங் ட்வெண்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபீட் இருக்கு இருபது அடிக்கு இருபது அடி ரெண்டு கார் பார்க் பண்ணுறவங்களும் பெரிய கார் பார்க்கிங் ஆக இருக்கு கூடவே பைக்கும் பார்க் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கும் மெயின் டோரு உள்ள என்ட்ராகுறோம் ட்ராயிங் ரூம் சிக்ஸ்டீன் ஃபீட் நைன் இன்ச்சஸ்ந்து தேர்ட்டீன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் இருக்கு பெரிய டிராயிங் ரூமாகவே இருக்குங்க வந்து சோஃபா பிளேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்டு லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கார்டன் ஒன்று ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரைஸ்டு கார்டன் இங்கே வந்து மேலேருந்து கீழே அப்படியே ஸ்லோப்பியாக வரும் ஸோ இந்த உள்ளே இருந்து பார்க்கும்போது இது வந்து கார்டன் விசிபிளாக இருக்கும் இந்த ஒரு க்ரீனிஷாக நல்லாவிருக்கும் அந்த ஏரியா பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் ஏறி தான் நீங்கள் லிவிங் ரூம் வரணும் இந்த ரூம் இந்த டாட்டர் லைன் வந்து மேலே வர கட் ஆப் பண்ணுற டாட்டர் லைன் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் ஏறுறோம் ஒன் ஃபீட் ஏறுறோம் ஏறிட்டு லிவிங் ரூம் வரும் சிக்ஸ்டீன் ஃபீட்டு டுவெண்ட்டி செவன் ஃபீட் இருக்கு பெரிய லிவிங் ரூமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபா அங்கே வந்து ரெண்டு கார்னர்லேயும் சோஃபா ப்ரொவைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆப்போசிட்லேயே டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டிவி வந்து பெரிய ஸ்கீனாக இங்கே வைக்கலாம் ஒரு ஸோ இங்கே டுவெண்ட்டி செவன் ஃபீட் இருக்கிறனால ஒரு ஏழு ஆறு அடி ஏழடி எட்டு அடி ஸ்க்ரீன் பெருசாகவே வைக்க முடியும் ரெண்டு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் இங்கே இந்த டாட் அவுட் லைனில் தெரியற வந்து கட் ஆஃப் பண்ணி ஏரியாது இந்த லிவிங்கை வரைக்கும் டபுள் ஹைட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது அடி ஹைட்டில் இந்த இதோடைய ரூஃப் வரும் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூஃப் வராது இது ஸோ இருபது அடி ஹைட்டில் தான் உங்களுக்கு ரூஃப் வரும் இங்கே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ரெண்டு ஸ்டெப் ஏரி தான் மேலே போகிறோம் ரெண்டு ஸ்டெப் ஏரி மேலே போயிட்டு இந்த இடத்துல வச்சு ஃபுல்லாக ஏரியா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கவும் நல்லா இருக்கும் இது வந்து லிஃப்ட் ஏரியா லிஃப்ட்லேருந்து வெளியே வரதுக்கான ஏரியா அது இங்கே வரும்போது இதே ஹைட்டில் தான் இங்கேயும் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் கீழே வந்து இறங்க முடியாது அந்தளவு கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும் அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சோல் டேபிள் கூட நீங்க போட்டுக்கலாம் கன்சோல் டேபிள் போட்டுக்கலாம் வேற ஏதாவது ஸ்டாச்சூஸ் வச்சுக்கலாம் வேற ஏதாவது ஒரு அலங்கார பொருள் நீங்க வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ப்ளஸ் இங்க இருந்து ஏரி ஒரு ரெண்டு ஸ்டெப் ஏரி தான் டைனிங் ஏரியா போக முடியும் டைனிங் ஏரியா போனீங்கன்னா இது மெஷர்மெண்ட் வந்து செவன்டீன் ஃபீட் த்ரீ இன்ஜஸ் வந்து எயிட்டீன் ஃபீட்டுக்கு இருக்கு பெரிய டைனிங் இருக்குது இருக்கு பார்த்திங்கன்னா டாட் அவுட் லைன்ல இருக்கிற ஏரியா வந்து டபுள் ஹைட் ஏரியா இது ஃப்ரெஞ்ச் டோர் இது இந்த ஃப்ரெஞ்ச் டோர் வெளியே வென்றாட்டிங்கன்னா வெளியே வந்து கார்டன் ஏரியா கார்டன் ஏரியா கூட வந்து இந்த பேஸ்மெண்ட் லெவல்ல ஒரு அரை அடி தான் அரை அடியோ அடியோ கீழே டவுன்ல இருக்கும் ஸோ இந்த ஃபுல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் இங்க பார்க்கும்போது க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இங்க ஒரு பெரிய ஆர்ச் ஓபனிங் ஆர்ச் உடைய உள்ள என்றீங்கன்னா கிச்சன் ஃபிஃப்டீன் ஃபீட் எயிட்டீன் ஃபீட்டுக்கு இருக்கு பெரிய கிச்சனா இருக்கு யூ ஷேப்ல கிச்சன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து சமையல் பண்ற மாதிரி ஸ்டவ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இங்க சிங் பிளேஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜி வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் வந்து ஈஸியாகவே இங்கே வந்து கரெக்டாக வரும் அது அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஐலண்ட் கிச்சன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸ்டோர் ஏரியாது டென் ஃபீட் இன்டு செவன் ஃபீட்டுக்கு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஓப்பனிங் டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்கோம் உள்ள ஒரு காமன் டாய்லெட் செவன் ஃபீட் ஃபோர் ஃபீட் செவன் அண்ட் ஹாப் இன்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா இட்லி ஏரியா ஃபிஃப்டீன் ஃபீட் இன்ட்டு சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்கு இங்க வந்து கிரானைட் கவுண்டர் கொடுத்துருக்கோம் இங்க வந்து சிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வெளியே போறதுக்கான டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பெட்ரூம் சிக்ஸ்டீன் ஃபீட் சிக்ஸ்டீன் ஃபீட் பெரிய பெட்ரூமாவே இருக்கு பெட் இங்கே பிளேஸ் பண்ணிருக்கோம் சிங்கிள் சீட்டர் சோஃபா இங்கே பிளேஸ் பண்ணிருக்கோம் இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளேஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும்

இங்க வந்து லிவிங் ஏரியா செகண்டரி லிவிங் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஃபுர்ல டுவெண்ட்டி டூ ஃபீட் சிக்ஸ் இன்ஜஸ் இருந்து டுவெண்ட்டி நைன் ஃபீட் நைன் இன்ஜஸ் இருக்கு பெரிய லிவிங்காவே இருக்கு இதை வந்து லிவிங் லான்ஜா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா இந்த இதுல இருந்து நீங்க ஒரு டிவைட் பண்ணிட்டு இதை வந்து பார்ட்டி ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து மீடியா ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேற ஏதாவது இன்னொரு பெட்ரூமாவோ அல்லது ஸ்டடி ரூம் இந்த மாதிரி தேவை பண்ணிக்கலாம் இந்த ஏரியா வந்து லான்ச் ஏரியா போதுமா இருந்தால் இல்லைனா லான்ச் பெரிய லிவிங் இருக்கட்டும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சோஃபா இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு பெரிய லிவிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியா வந்து ஓப்பன் ஏரியா அதாவது இதில் ரெயிலிங் தான் கொடுக்குறோம் இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லிவிங் ஏரியா கீழே இருக்கிற ஹால் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியும் ஹால் வந்து டபுள் ஹைட்டில் இருக்கும் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது டோர் வெளியே வெளியே என்ட்ரானிங்கன்னா பால்கனி டுவெண்ட்டி ஒன் ஃபீட் நைன் இன்ச்சஸ் வந்து சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்கு நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரயிலிங் கொடுத்துருக்கோம் இங்க கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு டைனிங் ஏரியா நல்லாவே தெரியும் இதுவும் டபுள் ஹைட் ஏரியா இருபது ஹைட்டில் தான் அந்த ஏரியாவும் வரும் இது நெக்ஸ்ட் இங்கே பெட்ரூம் நைன்டீன் ஃபீட் த்ரீ இன்சஸ் தேர்டின் ஃபீட் த்ரீ இன்சஸ் இருக்கு பெட்டுங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெரிய ஸ்டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்க சோ வெளியே என்ட்ரானிங்கன்னா பால்கனி நைன்டீன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் ஃபீட்டுக்கு இருக்கு இங்க வந்து

இங்க பாத்தீங்கன்னா பெட்ரோ பெட்டு ப்ரொ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சிங்கிள் சீட்டர் சோஃபா பிளேஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ரெண்டு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் இங்கே டோர் ப்ரொவைட் பண்ணுங்க டோர் வழியாக வெளியே என்று பால்கனி ஏரியா செவன்டீன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் சிக்ஸ் ஃபீட் நைன் இன்ச்சஸ் இருக்கு ஸோ இந்த பெட்ரூமுக்கும் பால்கனி இருக்கு இந்த பெட்ரூமுக்கும் பால்கனி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பெட்ரூம் சிக்ஸ்டீன் ஃபீட் செவன்டீன் ஃபீட் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கு பெட்டுங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு சிங்கிள் சீட்டு சோஃபா பிளேஸ் பண்ணிருக்கோம் இங்கே டிரெஸ் டேபிள் பிளேஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் ஸோ வெண்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் வாக்கிங் கிளாசெட் இது செவன் ஃபீட் செவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் செவன் ஃபீட்டுக்கு இருக்கு அட்டாச் டாய்லெட் எயிட் ஃபீட்டு செவன் ஃபீட்டுக்கு இருக்கு கிளாசெட் வந்து இங்கேயும் வேணா இது எல் ஷேப்ல கூட நீங்க வச்சுக்கலாம் அது உங்களுடைய தேவையை பொறுத்து சில ஆல்டரேஷன் பண்ணிக்கலாம் இது இது ஒரு பங்களா டிசைன் இது இதில் வந்து எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும் அது மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணும் போதும் ரொம்ப நல்லாவே இங்கே பண்ண முடியும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு ஸோ நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன இடங்கள்ல குட்டி குட்டியாக சில ஒரு ஆர்னமெண்டல் அதாவது அழகு சாதன பொருட்கள் வச்சு நல்லா அதை ஒரு இன்டீரியர் பண்ணினால் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த ஒவ்வொரு டபுள் ஹைட்டு கொடுத்துருக்கோம் இது இதில் வந்து டபுள் ஹைட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டபுள் ஹைட் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த டாட்டர் லைன் தெரியுது மேலே வரும்போது ஒரு கட் ஓப்பனாக வரும் இந்த இடத்துல ஸோ இதுவும் இந்த இடத்துல பார்க்கும்போது டபுள் ஹைட்டாக வரும் ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு பங்களா வந்து ரொம்ப நல்லாவே வரும் ரொம்ப டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் இதோட ஏரியா வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது வாங்க செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் இதுதான் செகண்ட் ஃப்ளோர் பிளான் இப்போ ஸ்டேர் கேஸ் வழியாவோ ஆர் லிஃப்ட் வழியாவோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் இந்த ஏரியா வந்துட்டோம் இது வந்து ஒரு லிவிங் ஏரியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஓப்பன் ஒன்று ப்ரொ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து கீழே இருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிற லாஞ்ச் ஏரியா ஆர் லிவிங் ஏரியா நல்லாவே தெரியும் இது ஒரு டபுள் ஹைட் ஏரியா இது நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காரிடர் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இங்கே சோஃபா வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கும் ஸோ இங்கே கார்டன் ஏரியா இது ஆர்ட் பால்கனி ஏரியா எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபீட் இன்ட்டு சிக்ஸ் ஃபீட்டு இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பால்கனியாக வரும் இங்கே வந்து சிங்கிள் பால்கனி அந்த இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ரெண்ட் டோர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இங்கே என்ட்ரானிங்கன்னா பால்கனி ஏரியா சிக்ஸ்டீன் ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் ஃபீட்டுக்கு பெரிய பால்கனியாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக உள்ளவர் ரொம்ப ஒரு ஈவினிங் டைமில் உட்காந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பார்ட்டி டைமில் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த இடம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து பெரிய மீடியா ரூம் தேர்ட்டி த்ரீ ஃபீட் செவன்டீன் ஃபீட் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கு பெரிய ஸ்கிரீன் இங்க வைக்க முடியும் ஸோ லென்த் நல்லாவே இருக்கு முப்பத்தி மூணடி இருக்கிறதுனால நீங்க நல்லாவே பெரிய ஸ்கிரீன் வச்சுக்க முடியும் சீட்டர்ஸும் நிறைய போட்டுக்க முடியும் இதுல நைன் சீட்டர்ஸ் போட்டுக்கும் இன்னும் நிறையவே பண்ண முடியும் இங்க ரெண்டு சின்ன விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது வந்து தேவை இருந்தா யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத டைம்ல ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும் அது நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பெட்ரூம் பிப்டீன் பீட் நைன்டீன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் இருக்கு பெட் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் சீட்டர் சோபா பிளேஸ் வந்து டிரெஸிங் டேபிள் பிளேஸ் பண்ணிருக்கோம் கிளாஸ் பிப்டின் செவன் ஃபீட்டுக்கு இருக்குது எல் ஷேப்பில் வாக்கிங் கிளாஸ் கொடுத்துருக்கும் அட்டாச்சு டாய்லெட் ஃபிஃப்டீன் ஃபீட் இன்ட் சிக்ஸ் ஃபீட் செவன் அண்ட் ஹாப் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் சிக்ஸ்டீன் ஃபீட் சிக்ஸ்டின் செவன் ஃபீட் ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்சஸ் இருக்குது பெட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பிளேஸ் பண்ணிருக்கோம் வாக்கின் கிளாஸ் ஃபீட் செவன் அண்ட் ஹாப் இன்சஸ் இருக்குது டாய்லெட் இது சிக்ஸ்டீன் ஃபீட் செவன் ஃபீட் இன்டூ செவன் பீட்டுக்கு இருக்கு பெரிய டாய்லெட்டா இருக்கு வெட்டு ட்ரை ஏரியாவோ அல்ல எப்படி இதை பிரிச்சுக்கலாம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இடத்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் ஓவரால் செகண்ட் ஃப்ளோருடைய பிளான் இந்த செகண்ட் ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கு கிட்டத்தட்ட இந்த பில்டிங்கில் பாத்தீங்கன்னா மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மூணு பெட்ரூம் அதே மாதிரி கிரவுண்ட் பிளோர்ல ஒரு பெட்ரூம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது சிக்ஸ் பெட்ரூம் இருக்கு ரொம்ப இன்னும் கூட ஒன்று தேவை இருந்தால் இன்னும் அதிகமான பெட்ரூம்களுக்கு பண்ண முடியும் தேவையில்லாத பட்சத்தில் இதுவே போது போதுமானது ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கு இதுக்கான எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ண முடியும் இதுக்கான எலிவேஷன் அதே மாதிரி இன்டீரியர்ஸும் ரொம்ப அழகாவே பண்ண முடியும் இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பில்டிங்கில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் சதுரடிக்கு மேலே நீங்கள் போனாலே ஒரு என்ஜினியர்ஸ் ஆர் ஆர்கிடெக்ட் அவங்களுடைய மேற்பார்வையிலோ அல்லது அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தோ அவங்க அவங்கள வச்சு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அந்த பில்டிங் வந்து கரெக்டான ஒரு தரத்தில் அமையும் தரமான பொருள் வாங்கி கொடுத்தால் மட்டும் போதாது தரமான பொருளை யூஸ் பண்ணுறேன் நான் நல்ல பில்டிங் கட்டிட்டு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒர்க்மேன்ஷிப்பும் தரமாக இருந்தால்தான் டெக்னிக்கல் மிஸ்டேக் எதுவும் இல்லாமல் தான் அந்த பில்டிங் வந்து கரெக்டான பில்டிங் சொல்ல முடியும் அப்படி இருக்கிற பில்டிங் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபியூச்சர்ல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் வேற தேவையில்லாத ஒரு லீக்கேஜ் இந்த மாதிரி சின்ன சின்ன வேற வேற

அல்லது வேற ஒரு ரூமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனலாக இல்லாமல் இருக்கிறது அந்த ரூம்ஸ் ரூம் அமை அமைப்பு நல்லா இல்லாமல் இருக்கிறது அல்லது எலிவேஷன் நல்லா இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து தவறுகள் எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்டோ அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட கொடுத்து பண்ணும்போது அந்த பில்டிங்கை நல்லா எடுக்க முடியும் இந்த பிளான் வந்து ஒரு எல்லாம் ஒரு மாடல் பிளான் தான் இது இதே மாதிரி பிளான் உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிக்கலாம் எங்களுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ் மூணுமே பண்ணிகிட்ருக்கோம் இல்லை எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணலாம் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் அதாவது பிளானர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வெளிநாட்டில் இருக்க நண்பர்களும் இந்தியாவில் இருக்க பிளாட்டுக்காக அவங்க கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹோசூர் அண்டு கோயம்புத்தூர் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டு ஏரியாவிலேயும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோவோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இன்னும் வித்தியாசமான பிளான்களோட சந்திப்போம் வணக்கம்